வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திராவிடம் என பேச்சு. ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் 116வது பிறந்த நாளை ஒட்டி வைகோ புகழாரம். ஆந்திராவின் கண்டகப்பள்ளி அருகே ரயில் மோதி விபத்து. பலி எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இரங்கல். மணிக் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விசாரணை கால தாமதமானால் மணிக் சிசோடியா ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் என அறிவுறுத்தல். ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்கட்சி தலைவர் போல் செயல்படுகிறார். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் போல் செயல்படவில்லை என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். விரிவான செய்திகள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதே திராவிடம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முத்துராமலிங்க தேவரின் 116வது பிறந்த நாளை ஒட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மதுரை ஆவின் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர்களின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருப்புவனம் மானாமதுரை பார்த்திபனூர் வழியில் சாலை மார்க்கமாக பசும்பொன் கிராமத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றார். அங்கு முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். நிகழ்வில் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், பெரிய கருப்பன், அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டுள்ளார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேவர் நினைவிடத்தில் அணையா விளக்கை அமைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என கூறினார். ராமநாதபுரம் மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இன்னார்க்கு இதுதான் என்பது ஆரியம், எல்லோருக்கும் எல்லாமும் என்பது திராவிடம் இவ்வாறு கூறினார். மேலும் ஆளுநர் மாளிகை முன்பு நடந்த பெட்ரோல் பாட்டில் குண்டுவீச்சு சம்பவம் பற்றிய கேள்விக்கு ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசப்படவில்லை என்றும் இதனை காவல்துறை தெளிவாக சிசிடிவி ஆதாரங்களோடு தெளிவுபடுத்திவிட்டதாக தெரிவித்தார். ஆளுநர் மாளிகை திட்டமிட்டு பொய் செய்திகளை பரப்புவதாக தெரிவித்த அவர், ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக கட்சியினராகவே மாறியுள்ளதாகவும் ஆளுநர் அலுவலகம் பாஜக அலுவலகமாக மாறிவிட்டது என்றும் விமர்சித்தார். ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். முத்துராமலிங்க தேவரின் 116வது பிறந்த நாளை ஒட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜாதிகளை கடந்து அப்பாற்பட்டவராக உள்ளதாக கூறினார். இந்த மதுரையில் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களும் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று வைத்தியநாதையர் முயற்சித்த போது அதற்கு பக்கபலமாக இருந்தவர் தேவர் திருமகனார். அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதற்கு பிறகு அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஒரு துண்டு பிரசுரத்தை தேவர் திருமகனார் வெளியிட்டார். ஆகவே அவர் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், அதிக நாட்கள் சிறையிலே இருந்தவர், விடுதலை போராட்டத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தளகர்த்தராக இருந்து மதுரையிலே வந்து பேசினார், நேதாஜியோடு பேசினார். அதான் கடைசியாக நேதாஜியினுடைய சுற்றுப்பயணம். ஆந்திராவில் நிகழ்ந்த பயணிகள் ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூரில் இருந்து ராயக்கடா செல்லக்கூடிய பயணிகள் ரயில் கண்டகப்பள்ளி ரயில் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது சிக்னல் கோளாறு காரணமாக நேற்று இரவு 7:10 அளவில் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த பாலசா விரைவு ரயில் நின்று கொண்டிருந்த பாசஞ்சர் ரயில் மீது மோதியது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 14 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து சம்பவத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்துள்ளார்.
ரயில் விபத்து காரணமாக 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த பாதையில் இயக்கப்பட இருந்த 22 ரயில்கள் மாற்று பாதையில் திரும்பிவிடப்பட்டுள்ளன. ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெருவாரியான இந்தியர்கள் தங்களின் பயணத்துக்காக ரயில்களையே சார்ந்திருக்கும் சூழலில் குறுகிய கால இடைவெளியில் விபத்துக்கள் தொடர்கதையாவது மிகுந்த கவலை அளிப்பதாக பதிவிட்டுள்ளார். ரயில்வே பாதுகாப்பு முறைகளை உடனடியாக ஒன்றிய அரசு ஆய்வு செய்து மேம்படுத்தி பயணிகளின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கலமச்சேரி குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இன்று அனைத்து கட்சியினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள கலமச்சேரி பகுதியில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலத்தில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து 3 முறை குண்டுகள் வெடித்ததில் பலி எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. மேலும் 5 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி 52 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் 18 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று காலை 9:40 மணியளவில் கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்தில் அடுத்தடுத்த வெடித்தது டிஃபன் பாக்ஸ் குண்டுதான் என உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கேரள டிஜிபி தகவல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக கொச்சியைச் சேர்ந்த டொமினிக் மார்டின் என்பவர் காவல்துறையினரிடம் சரணடைந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குண்டு வைத்ததை காவல்துறையினர் உறுதி செய்தனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அவர் மீது உபா சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குண்டு வெடிப்பு தொடர்பாக கேரளா முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குண்டு வெடித்த இடத்தில் NIA சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாட்டின் எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு கேரளா எல்லைகளில் இருக்கும் 10 சோதனை சாவடிகளில் தமிழக காவல்துறை உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி மாநிலத்தில் அமைதியை பாதுகாப்பது தொடர்பாக இன்று காலை 10 அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் 89 ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற உள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வந்ததால் காவிரி ஒழுங்காற்று குழு மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையிட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 5000 கனஅடி தண்ணீரை திறந்துவிடக் கோரி கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த செப்டம்பர் 30 டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் மறு ஆய்வு மனுவை கர்நாடக அரசு தாக்கல் செய்தது. இந்நிலையில் அக்டோபர் 13 காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 88 ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலும் அக்டோபர் 31 வரை தமிழ்நாட்டிற்கு 3000 கனஅடி தண்ணீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. இந்நிலையில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் 89 ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற உள்ளதாகவும் இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலத்தின் அதிகாரிகளுக்கு காவிரி ஒழுங்காற்று குழுவின் தலைவர் வினித் குப்தா அழைப்பு விடுத்துள்ளார். ஆளுநர் RN ரவி எதிர்க்கட்சி போல் செயல்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள கழிஞ்சூர் ஏரி மற்றும் தாரப்படவேடு ஏரி ஆகிய 2 ஏரிகளையும் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. இதனை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் போல் செயல்படாமல் தங்களுக்கு எதிர்க்கட்சியை போல் செயல்படுவதாக தெரிவித்தார். ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் ஆளுநர் என்று அவருக்கு பேர் ஆளுநர், எங்களுக்கு எதிர்க்கட்சி மாதிரி நடந்துக்கிறார். இதுவரை நாங்கள் பார்த்த எத்தனையோ கவர்னர் பார்த்துருக்கோம், ஆனால் எந்த கவர்னரும் இப்படி நடந்துக்கிறதில்ல. இவர் கவர்னர் நடக்கலை, எதிர்க்கட்சி தலைவராக நடந்துக்கிறார். டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது.
டெல்லி கலால் கொள்கை ஊழல் தொடர்பாக முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா சிபிஐயால் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையும் மணீஷ் சிசோடியா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சிசோடியா ஜாமீன் கோரி பல முறை மனு தாக்கல் செய்த நிலையில் ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இதனையடுத்து ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் இன்றைய விசாரணையில் மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்க நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, எஸ் வி என் பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் மணீஷ் சிசோடியா மீதான வழக்கை 8 மாதத்திற்குள் விசாரித்து முடிக்க சிபிஐ அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்ததுடன் விசாரணை காலதாமதமானால் சிசோடியா மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் கூறியுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் 21 பேரின் பெயர்களை கொண்ட 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டுள்ளது. 200 இடங்கள் கொண்ட ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் நவம்பர் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அங்கு காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே காங்கிரஸ் கட்சி சார்பில் 95 பேரின் பெயர்களை கொண்ட வேட்பாளர் பட்டியல் 3 கட்டங்களாக வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் முதற்கட்டமாக 41 வேட்பாளர்களும் 2ஆம் கட்டமாக 83 வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் 21 பேரின் பெயர்களை கொண்ட 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதன்படி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 5 மணிக்கு தேர்தல் குழு கூட்டம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மேல்முறையீட்டு மனு நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதற்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை இன்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் அனிருதா போஸ் மற்றும் பீலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மேல்முறையீட்டு மனு நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க கட்டாயம் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவிற்கு 6 வாரத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது. முதல் 100 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணத்தை அரசு மானியமாக வழங்குகிறது. இந்த மானியத்தை பெற மின் நுகர்வோர் தங்கள் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் M.L. ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இது தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் அரசின் கொள்கை சார்ந்த ஒன்று, அதில் நாங்கள் தலையிட முடியாது என தெரிவித்தது. மேலும் அரசின் நலத்திட்டம் அல்லது மானியம் சரியான நபருக்கு கிடைக்கிறதா என்பதை இதன் மூலம் கண்டறியவே இந்த முறை என அரசு கூறுகிறது. மேலும் இது கொள்கை முடிவு எனவும் அரசு விளக்கியுள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தி பிப்ரவரி 13ஆம் தேதி வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து M.L. ரவி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் மின் அட்டையுடன் ஆதார் இணைக்க கட்டாயம் என்ற தமிழ்நாடு அரசாணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவிற்கு 6 வாரத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு விரோதமாக செயல்படுவதே ஆளுநர் வாடிக்கையாக வைத்திருப்பதாக காங்கிரஸ் MP திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில அரசுக்கு தொல்லை தரும் விதமாக மாநில அரசின் சட்டங்களை கையெழுத்திடாமல் ஆளுநர் காலதாமதம் ஏற்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு விரோதமாக செயல்படுவதையே ஒரு வாடிக்கையான செயலாக ஆளுநர் வைத்துக் கொண்டு தொடர்ந்து மாநில அரசுக்கு தொல்லை தருவதன் மூலமாக
மாநில அரசு நிறைவேற்றுகிற சட்டங்களை அவர் கையெழுத்திடாமலும் காலதாமதப்படுத்தியும் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார். அதனால் ஆளுநர் மாற்றப்பட வேண்டுங்கிற கோரிக்கை முதல் தொடர்ந்து இருக்கு. அவரே இருந்துட்டு போகிறாரு. எங்களுக்கு ரெண்டாயிரம் அவர் பண்ணுற காரியங்கள் மக்கள்கிட்ட அனுதாபத்தை நல்ல பேரை தான் பெற்று தருதுங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. இதுதான் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆளுநர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது வேறு விஷயம். ஆனால் அதுக்காக அவர் தாக்கப்படுவதோ அல்லது அவர் மீது வன்முறை ஏற்படுவதோ வந்து எங்களை யாருக்குமே ஏற்புடையதில்லை. காங்கிரஸ் இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, எங்களுடைய கட்சிகளுக்கு ஏற்புடையதில்லை. யாரும் இதில் சம்மந்தப்பட்ட வந்து குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும். அது நல்ல பிரச்சனை. இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மே 17 இயக்கம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் சென்னை எழும்பூர் அருகே கண்டன பேரணி நடைபெற்றது. பாலஸ்தீனம் மீதான போரையும் பாலஸ்தீன குழந்தைகள் மீது நடத்தப்படும் தாக்குதலையும் இஸ்ரேல் அரசு கைவிட வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே மே 17 இயக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் 500 மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மே 17 இயக்கம் கொண்டல் சாமி, மோடி அரசு தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றி பாலஸ்தீனம் பக்கம் நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் அரசின் இந்த மனித உரிமை மீறல் மற்றும் இனப்படுகொலைக்கு காரணம் என்பது மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இஸ்ரேல் அரசிற்கு கொடுக்கும் அளவற்ற ஆதரவு என்பதுதான் இஸ்ரேல் அரசை இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை செய்ய துணிய செய்திருக்கிறது என்பதை மே 17 இயக்கம் குற்றச்சாட்டாகவே முன்வைக்க விரும்புகிறது. இதில் மிகவும் வேதனைக்குரிய வெக்ககரமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் அரசை பாலஸ்தீன பிஞ்சு குழந்தைகளை கொல்லும் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் அரசை இந்திய அரசு நேரடியாக ஆதரிப்பதுதான். இதுவரை இந்தியாவை ஆண்ட கட்சிகள் எதுவும் இஸ்ரேலை நேரடியாக ஆதரிக்கவில்லை என்கிற பொழுது இஸ்ரேலில் அமையப்பட போகிற அதானியின் ஹைஃபா துறைமுகத்திற்காக, அதானி என்கிற ஒரு கார்ப்பரேட் நலனுக்காக ஒட்டுமொத்த இனப்படுகொலை இஸ்ரேலை ஆதரிக்கும் முடிவை மோடி அரசு எடுத்திருப்பது என்பது மனித உரிமை மீது அக்கறை கொண்ட அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது என்பதை விட தமிழர்களாகிய நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம். மோடி அரசை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தர்மபுரி மாவட்டம் சோகத்தூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 18 பயணிகள் காயமடைந்தனர். சோகத்தூர் அருகே சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஆமினி பேருந்து அதிகாலை 5 விபத்துக்குள்ளானது. விபத்தில் 18 பயணிகள் காயமடைந்த நிலையில் விபத்துக்குள்ளான பயணிகளை தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தர்மபுரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சாலையில் இருந்த பேரிகார்டினை கவனிக்காமல் ஆமினி பேருந்து மோதியதே விபத்துக்கான காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கேரள குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமராவதி 3 சாலையில் உள்ள காவல்துறை சோதனை சாவடியில் திருப்பூர் மாவட்ட எஸ்பி சாமிநாதன் தலைமையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கேரள மாநிலத்தில் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற கிறிஸ்தவ கூட்டரங்கில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தமிழக எல்லைகள் வழியாக தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காக உடுமலை 3 சாலையில் உள்ள சோதனை சாவடியில் கேரளாவில் இருந்து வரும் கார் மற்றும் சொகுசு வாகனங்களை தமிழக காவல்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட எஸ்பி சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் உடுமலை டிஎஸ்பி சுகுமார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என சுமார் 50 மேற்பட்டோர் காவல்துறையினர் சோதனை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது வந்து கேரளாவில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்ச்சியாக வந்து வாகனத்தின் வரக்கூடிய இன்றைக்கு மட்டும் இருக்கணும் சார். நம்ம கண்டினியூ அந்த பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதோ அது அப்படி கண்டிப்பாக எல்லா பக்கமே பண்ணிடுறோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே கோவை துடியலூர் அருகே குறவஞ்சி பாரம்பரிய கலைகள் சங்கமம் சிலம்ப அகாடமி சார்பாக மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது.
குறவஞ்சி சிலம்பு அகாடமி நிறுவனர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ திருப்பதி அறக்கட்டளையின் நிறுவனர் ஆர் உதயகுமார் மற்றும் சிறப்பு விருந்தினராக நாய்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, வேல் வீச்சு, மான்கொம்பு வீச்சு ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு வெற்றி பெற்ற உடனுக்குடன் பரிசுகளும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே உள்ள ரங்காபுரத்தில் ACS மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பொது மருத்துவம் மற்றும் தோல் நோய் சிகிச்சை, கண் சிகிச்சை செய்து கண்ணாடிகளை புதிய நீதிக்கட்சி தலைவர் ACS சண்முகம் வழங்கி மருத்துவ முகாமை பார்வையிட்டு மக்களுக்கு சிகிச்சை முறையாக அளிக்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். அதேபோன்று குடியாத்தத்தில் நடந்த அகமுடையார் சங்க விழாவிலும் ACS சண்முகம் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை, தர்மபுரம், மன்னம்பந்தல், ஆறுபாதி, செம்பனார் கோவில், வடக்கரை, கழனிவாசல், திருக்கடையூர், பொறையூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புவி வெப்பமடைதல் மற்றும் போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சட்டக்கல்லூரி மாணவர் ராகுல் கணேஷ் தொடங்கினார். பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான வந்து ஐநாவும் வந்து நம்ம ஐநா சபையும் வந்து இதுக்காக நிறைய வந்து பாடுபட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலுமே இதுக்காக எடுத்துக்கலாம். நம்மளால முடிஞ்சது சிறு சில வந்து சரியா செஞ்சாவே அதை நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நிறைய மாத்தலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாம இருக்கலாம். அப்புறம் இப்போ நிறைய வந்து அந்த பிளாட் போடுறதுக்காகவும் பில்டிங் கட்டுறதுக்காகவும் நிறைய வந்து மரம்லாம் வெட்டிடுறாங்க. மரம் எல்லாமே வெட்டி இனமா இது பண்றாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு மரம்லாம் வெட்டாம மரம்லாம் நம்மள ஒருத்தர் ஒரு மரம் நட்டு பராமரிச்சாவே நம்ம இங்கே வந்து நிறைய மாத்தலாம். புயல் போனது நம்ம நிறைய தடுக்கலாம். இதெல்லாம் வந்து விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து வேலூர் வரைக்கும் ஒரு 50-52 கிலோமீட்டர் வரைக்கும் நான் தொடர் நடைப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்கேன். மயிலாடுதுறையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டியின் அரையிறுதி போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக குத்தாலத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 3 நடைபெறும் மாநில அளவிலான கபடி போட்டியானது கடந்த 27ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. போட்டிகளில் மயிலாடுதுறை, திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 40 அணிகள் பங்கேற்றன. வேலூர் அண்ணா சாலையில் புதுப்பிக்கப்பட்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் திறப்பு விழாவில் திரைப்பட நடிகர் பிரபு கலந்து கொண்டு நகை கடையை திறந்து வைத்தார். விழாவில் நடிகை ரெஜினா மற்றும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொது மேலாளர் ஜோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த ஆதம்பாக்கத்தில் மாநில அளவிலான 2023 குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. நம்ம ஃபேமிலி கட்டுமான நிறுவனத்தின் நிறுவனர் பொன்னுசாமி கார்த்திக் மற்றும் SSS குத்துச்சண்டை பயிற்சியாளர் சந்தோஷ் அவர்களது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா என 4 மாநிலத்தில் இருந்து 5 முதல் 40 வரை ஆண்கள், பெண்கள் என 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் சிறப்பாக விளையாடி ஆட்ட வீரருக்கான பரிசை கர்நாடக மாநிலம் தட்டி சென்றது. இதனைத் தொடர்ந்து வரும் ஜனவரி மாதத்தில் சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் குத்துச்சண்டை போட்டியானது நடைபெறும் என தெரிவித்தனர். இங்கே 5 இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5-10 கேட்டகரிஸ் இருக்குது. 14, 17, 19, தென் சீனியர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பாக்ஸஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸஸ்க்கு பாக்ஸிங் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் பாக்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். யா, இங்கே ஆக்சுவலாக ஓவரால் சாம்பியன்ஷிப் 5 ட்ராஃபிஸ் நாங்கள் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கம்ஸ் உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் இருக்குது. 10,000 கேஷ் ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு.
இதில் 200 பாக்ஸர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இருக்காங்க. அது இல்லாமல் கர்நாடகா, பெங்களூர், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு. இது இங்கே 2 days நடந்துட்டுருக்கு. சனிக்கிழமை நேற்றும் இன்றைக்கும் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு பாக்ஸிங். இந்த பிளேஸ் வந்து இங்கே ஆதம்பாக்கம் சென்ட் பிரிட்டோஸ் இன்ஸ்டிடியூஷன் அங்கே நடக்குது. சென்னை வேளச்சேரியில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. சென்னை மாவட்டம் ஜிம்னாஸ்டிக் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 400 மேற்பட்டோர் பங்கேற்றனர். 2 நடைபெற்ற இந்த போட்டியில் 4 முதல் 12 வயதிற்கு உட்பட்டோர் ஒரு பகுதியாகவும், 12 முதல் 50 வயதிற்கு உட்பட்டோர் ஒரு பகுதியாகவும் நடைபெற்றது. 2 நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் லத்தி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு தலைவர் RC குப்பன் பதக்கம் மற்றும் கோப்பையை வழங்கினார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 51.83 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4044 கன அடியில் இருந்து வினாடிக்கு 3454 கன அடியாக குறைந்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 45,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 35 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் 5,735 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 78.50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 78,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரேசில் நாட்டில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 12 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பிரேசில் நாட்டில் இருந்து புறப்பட்ட ஒரு சிறிய ரக விமானத்தில் ஒரு குழந்தை உட்பட மொத்தம் 12 பயணித்தனர். அந்த விமானம் அமேசான் காட்டிற்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த விமானம் அமேசான் காட்டில் விழுந்து விபத்துக்குள்ளானது தெரிய வந்தது. இதனை அடுத்து அங்கு சென்ற மீட்பு குழுவினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் MK Stalin மரியாதை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திராவிடம் என பேச்சு. ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் 116th பிறந்த நாளை ஒட்டி வைகோ புகழாரம். ஆந்திராவின் கண்டகப்பள்ளி அருகே ரயில் மோதி விபத்து. பலி எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இரங்கல். மணிஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விசாரணை கால தாமதமானால் மணிஷ் சிசோடியா ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் என அறிவுறுத்தல். ஆளுநர் RN ரவி எதிர்கட்சி தலைவர் போல் செயல்படுகிறார். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் போல் செயல்படவில்லை என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.